குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். இன்னைக்கு திரை பிரபலங்கள் சந்திப்புல வந்து டாக்டர் மோகன் ராஜன் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மட்டும் கிடையாது, நடிகர், தயாரிப்பாளர், தற்போது இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். வணக்கம், என் பேரு டாக்டர் மோகன் ஆனந்தன். ஸ்ரீ சாந்தர்க்கம் மூவிஸ்ல இது வந்து நான்காவது படம் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நான் தான். சார், என்கிட்ட கொஞ்சம் சொல்லலாமே, நேரடியா மக்கள்கிட்ட போயிட்டீங்களா? அப்படிதான் இல்லைங்க. அதான் சார், இப்ப நீங்க தயாரிப்பாளராக தான் இருந்தீங்க, ஆன்மீகவாதியா இருந்தீங்க, டாக்டரா இருந்தீங்க, ரெண்டு மூணு படத்துல நடிச்சீங்க, நானே உங்களை வந்து பேட்டி எடுத்திருக்கேன். இப்ப என்ன திடீர்னு டைரக்டர் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன என்ன சார் காரணம்? இல்ல, ரெண்டு மூணு படம் எடுத்தோம். சரி சரி, அந்த பார்த்து சரி நம்மளே ஒரு கதை ரெடி பண்ணி எடுத்து பார்க்கலாமேனு ஒரு சின்ன ஒரு சபலம். நீங்களே எழுதிட்டீங்க? நானே கதை எழுதி படம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு இப்ப. ஓ, திரைக்கதையும் நீங்களே எழுதிட்டீங்க, கதையும் நீங்களே எழுதிட்டீங்க. எத்தனை ஹீரோயின் சார் உங்களுக்கு? இதுல ஹீரோயினும் கிடையாது. ஹீரோயினும் கிடையாது. ஆமா. டைட்டில்? டைட்டில் வந்து டிடெக்டிவ்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. டிடெக்டிவ் ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களா படத்துல? அது நக்சலைட்டுகளுடைய கதை. இது நக்சலைட்டுகள். ஆமா, அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் கதை. அப்ப நக்சலைட்டுகளா அப்ப கெட்டவங்கிறீங்களா? நக்சலைட்டு கெட்டவங்க சொல்ல முடியாது. இதுல ஒரு நான் நக்சலைட்டு இப்ப லேடிஸ் எல்லாம் எப்படி கடத்துறாங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்க எப்படி கடத்துறாங்க அப்படின்னு அது அந்த மையமா வச்சு ஒரு. நீங்க இதுல என்ன வேலை பாக்குறீங்க? நான் இதுல வந்து ஒரு மிலிட்டரி ரிட்டையர்ட் ஆபீசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு எல்லாமே. பாட்டு யார் சார் எழுதுனது? பாட்டு வந்து ஒரே ஒரு சாங் தான் சார் வச்சிருக்கிறோம். அது யார் எழுதுனது? அது வந்து கவிஞர் எழுதினார். அவர் நேம் வந்து சரியா எனக்கு ஞாபகம். சரி, இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ டைரக்டர் ஆனதுக்கு என்ன காரணம்? காரணம் ஒன்று தான், நான் மொத்தம் இது நாலு படம் எடுத்தோம். சரி சரி, நான் பார்த்தேன், சரி இந்த கதையை வந்து நம்மளே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசையில். ஆசையில டைரக்டர் ஆகிட்டீங்க? எடுத்துருக்குறேன், நல்லாதான் வந்திருக்குது. சரி, இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகி வந்தாதான் தெரியும் எப்போ தியேட்டர்கள் ரிலீஸ் எல்லாமே அப்டேட். டிடெக்டிவ்னு பேர் வச்சிருக்கீங்க. தமிழ் படம் எடுத்திருக்கீங்க நீங்க? தமிழ் படம் தானே சார் இது? தமிழ் தான். அப்புறம் ஏன் சார் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்கீங்க? அதாவது இந்த கதைஞனுடைய கருத்தை மையமா வச்சு இந்த டைட்டில் வச்சிருக்கேன். இல்ல சார், அப்படி அப்படி நீங்க சொல்லாதீங்க, நான் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய தமிழ் திரைப்படங்களுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழ்ல தானே படம் எடுக்கிறீங்க, எதுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறீங்க? ஒரு கவர், அதாவது என்ன சொல்றதுன்னா இது ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டும். என்ன டிஃபரெண்ட்? தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க. ஆமா, அப்புறம் அதுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில்? பதில் சொல்லுங்க சார், சிரிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. இப்ப இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கு சார். இப்ப தமிழ் படம் எடுத்து இங்கிலீஷ்ல டைட்டில் வைப்பீங்க? அப்ப இங்கிலீஷ்ல படம் எடுத்தா தமிழ்ல டைட்டில் வைப்பீங்க? ஏராளமா வைக்கலாம். இதுல ஒரு பாட்டுன்னு சொன்னீங்க, ஃபைட்ல எத்தனை ஃபைட் சார்? ஃபைட்டு இல்லை சார், அதில் ஃபுல்லாக வந்து சேசிக்கிறது எல்லாமே வந்து தேடுறது அப்படியே போயிட்டுருக்கு சார். சரி, இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய படங்கள் பார்ட் டூ எடுக்கிறாங்க, எடுத்தாங்க. சாமி டூ, சண்டைக்கோழி டூ, இந்தியன் டூ, அரண்மனையெல்லாம் நாலு பார்ட் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே எடுத்த படங்கள்லாம் இருக்குது, மனைவி அமைவதெல்லாம், தாம் தூம், கல்யாணம், அப்புறம் இப்போ ஜெயிச்சிட்டோம், இந்த மூணு படம் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க. இதுல ஏதாவது ஒரு படத்தை பார்ட் டூ எடுக்கணும்னா எந்த படத்தை பார்ட் டூ எடுப்பீங்க? எதுவுமே பார்ட் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்க. பார்ட் டூ எடுக்க மாட்டீங்க? ஆ, பார்ட் ஒன்னே போதுங்கிறீங்க? பார்ட் ஒன்னே நான் பார்ட் டூ பண்ணது போதும். அதாவது பார்ட் டூ எடுக்க எதுக்கணும்னா இதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி யோசனை பண்ணணும். யோசனை பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஷூட்டிங் எல்லாம் எடுக்கக்கூடாது, படங்கள்லாம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் சில வைக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி ஒரு தயாரிப்பாளராக பார்க்குறீங்க? அதாவது நம்ம வந்து நடுநிலைமா தான் சார் பேசணும். சொல்லுங்க. இப்போ பெரிய படங்கள் அது எப்படினாலும் ரிலீஸ் ஆயிடுது, பிசினஸ் ஆயிடுது, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா. சரி, சிறு படங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து 700 படத்துக்கு மேலே அப்படியே நிற்கிது. எங்கே நிற்கிது? அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படியே பேன் ஆகி நிற்கிது. சரி, அது ஒரு காரணம். சரி, ரெண்டாவது தியேட்டருக்காரங்க புது படத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது.
போய் கேட்டா 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டு அடிச்சிருந்து கொடுங்க, பிளேனர் பேனர் கொடுத்துருங்க, போஸ்டர் நம்ம கியூபுக்கு பணம் கட்டிடுங்கிறாங்க. எல்லாம் கட்டி கடைசியில் மனசாட்சி இல்லாம தியேட்டருக்கு வாடகையும் கேட்கறாங்க. இதையும் கொடுத்தா வெள்ளிக்கிழமை படத்தை போட்டா ஞாயிற்றுக்கிழமை பழைய படம் வருது. சரி, இப்ப சங்கங்கள் உங்களுக்கு பட ரிலீஸ்க்கு எந்த உதவியும் செய்யலையா? இப்பதான் இந்த அம்மளுக்கே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றேனே. ஓ, இப்பதான் அதான் வந்து இந்த படத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது படம் எடுக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு செயல்படுங்கிறது தெரியல. இல்ல, சங்கம் ஏதாவது இப்ப நீங்க 3 படம் எடுத்திருக்கீங்க, 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அன்னைக்கு, அந்த படம் ரிலீஸுக்கு சங்கங்கள் ஏதாவது உதவி செஞ்சாங்களா? சங்கங்கள் ஒரு உதவி செய்யல, ஒரு பைசாவும் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அந்த சங்கத்துல நீங்க இருக்கீங்க சார்? சங்கங்கிறது வந்து அது ரொம்ப காலமா இருக்கு. நமக்கு வேலி பண்ண வேண்டும் இல்லையா? நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு மேலும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும். அதுக்காக சங்கத்துல, அதுக்காக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல மெம்பர். சரி, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருந்தீங்க, இப்ப ஆன்மீகவாதியா சில இதெல்லாம் பண்ணீங்க, இப்ப டைரக்டர் ஆயிட்டீங்க, அடுத்த பிளானிங் என்ன சார்? அரசியலுக்கு வரீங்களா? இல்ல சார், அதெல்லாம் நமக்கு வேணாம் சார். அப்புறம் என்ன வேணும்? வேணாம், ஒரு கொடியும் வேணாம் சார். கட்சியும் வேணாம், ஒரு கொடியும் வேணாமா? அப்புறம் வேற என்ன சார் வேணும்? ஏதோ ஆண்ட முன்னிட்டு ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும் சார். மருத்துவத்துறையை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 4 பேருக்கு இந்த அரசியலுக்கு வந்தா நீங்க 40 பேருக்கு நல்லது பண்ணலாமே? அதெல்லாம் வந்து நமக்கு அந்த அம்சம் இருந்தாதான் சார் வர முடியும். அந்த அம்சம்னா நம்ம அதை பத்தி ஒன்றும் பேச முடியாது. சரி, இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்த நோக்கமே முத சினிமாவில் ஒரு நடிச்சு சின்ன சின்ன நடிக்கலாங்கிற நடிகனாகவே தான் வந்தேன். சரி, நடிகனாக வந்து நடிகனாக முத படத்துல தயாரிப்பாளரான ஒரு இறைவன் ஒரு வரத்தை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து 3 படம் எடுத்தாச்சு. இப்போ 4வது படம், இப்போ 4வது படத்துல டைரக்டர் ஆயிட்டேன். இதனுடைய இதுக்கு பிறகுதான் சார் லைஃப், இந்த படம் ரிலீஸ் ஆனப்பதான் லைஃப் என்ன ஆயிடுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் பண்ற படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தெரியும். அடுத்து நீங்களே டைரக்ஷன் பண்ணீங்களா, இல்ல புது இயக்குநர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்ல சார், படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப எப்படி சார் எடுக்க முடியும் அப்படி சொல்ல வரீங்க? இப்ப நீங்க வந்து இப்ப எந்த மாதிரி கதைகளை நீங்க விரும்பி பண்ற ஒரு ஐடியால இருக்கீங்க அடுத்த ஃபியூச்சர் பிளான்ல? வந்து இப்போ ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்றாருன்னு வைங்கள, 5வது ஒரு படம் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணீங்கன்னா எந்த மாதிரி கதையை நீங்க சூஸ் பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து உதாரணது கமல் சார், ரஜினிகாந்த் சார், விஜய் சார், அஜித் சார், இப்படி வச்ச படங்கள் தான் ஓடும்னு ஒரு சென்டிமெண்ட்டை இப்போ ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. சார், என்ன மாற்றிட்டாங்க? கதை யார் நடித்தாலும் கதை நல்லா இருந்தால் படம் ஓடும், கதை நல்லா இருந்தால் அந்த மாதிரி கரு மயில் இப்போ படம் இப்போ எடுக்கிறாங்க. ஸோ அந்த கதையை வந்து நீங்கள் வந்து நல்லா எடுத்தீங்கன்னா படம் சக்சஸ். இப்போ ஒன்றும் இல்லை, மஞ்சு பாய்ஸ் ஒரு படம் எடுத்தாங்க, மஞ்சு பாய்ஸ் நான் பார்த்தேன். அதை பார்த்ததில் அவுட்டு மட்டும் கொடைக்கானல் காட்டுறாங்க, அந்த உள்ள குழி விழுவுறதுலேருந்து செட்டு போட்டிருக்காங்க. செட்டு போட்டு அது ஒரு திறமை தான், செட்டு போட்டு உள்ள அவன் விழுந்து அவனுக்கு மட்டும் கொஞ்சம் தப்புன்ட்டாங்க. அவன் லைட்டாக காட்டிக்கணும், ரொம்ப லைட்டாக காட்டிக்கலாம், கொஞ்சம் வெளிச்சமாக காமிச்சிட்டாங்க, பரவாயில்ல. அது அவ்வளோ பெரிய புகை விழும்போது வெளிச்சம் இருக்குமா? இல்ல அப்படி இல்ல, முகம் தெரியணும், முகம் தெரியணும், ஆடியன்ஸ் முகம் தெரியணும். லைட்டா காரு இன்னும் சூப்பரா இருக்கு அந்த படம் உண்மையிலே. அப்ப இப்ப நல்லா இல்லைங்கிறீங்களா அந்த படத்தை? படம் சூப்பரா இருக்கு சார். நான் சொன்னது வந்து சின்ன ஒரு பிளே இதை தான் திருத்த சொன்னேன். சரி, வேற படத்தை பத்தியோ? அப்புறம் பிரேமலு பாத்தீங்களா, லவ் ஸ்டோரி பாத்து சார். அப்ப இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்க நினைச்சேன் உங்ககிட்ட, இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள் ஓடுறதை விட அதர் லாங்குவேஜஸ் மூவி, நீங்களே 2 படம் சொன்னீங்க, மலையாள படம் 2 படம் மலையாளத்துல ரிலீஸ் பண்ணாங்க, ஓடிச்சு, KGF 2 ஓடிச்சு, பாகுபலி 2 ஓடிச்சு, இதெல்லாம் தமிழ்ல எடுத்தாங்க, அது வேற விஷயம். பட் தமிழ்நாட்டுல இப்ப திறமையான இயக்குநர்கள் இல்லையா, கதையாசிரியர்கள் இல்லையா? எல்லாருமே கதையாசிரியர்கள் எல்லாம் இயக்குநர் சார், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கதையை வந்து கொண்டுட்டு போறாங்க. சரி, ஆச்சுங்களா? இப்ப என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் வராத கதை, இதுவரைக்கும் வராத ஷார்ட்ஸ் அப்படின்னு கிடையாது, எடுத்தா படம் ஜெயிக்கலாம். ஆனா அந்த அதுக்கு ஃபைனான்ஸோட ப்ரொடியூசர் இருக்கணும், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ சங்கர் சார் மாதிரி பிரம்மாண்டமா எடுத்து இந்தியன் 2 எடுத்தாரு, நஷ்டம் ஆயிடுச்சே, அதை நம்ம என்ன சார் பண்ண முடியும்? இல்ல, பார்ட் 2 தமிழ்நாட்டுல ஓட மாட்டேங்குது, பார்ட் 2னாலே ஓட மாட்டேங்குது. எடுத்திருக்காரு அவர் கற்பனை சக்தி, அந்த படம் நல்லா எடுத்திருக்காரு, ஆனா மக்கள் வந்து அதை ஏத்துக்கல, விரும்பல, விரும்ப லைக் பண்ணலாம், ஏத்துக்கலாம், அதான் 2 1 தான் விரும்பலாம், ஏத்துக்கலாம், 2 1 தானே.
இப்ப தயாரிப்பாளர் சங்கமும் உங்களுக்கு எந்த உதவி செய்யல, மறுபடி மறுபடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்? எந்த சங்கம் உதவி செய்யலன்னு சொல்லிட்டீங்க நீங்க, இப்ப படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு சொல்றதுன்னா, அது எனக்கு ஒரு லட்சியம் சார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியோ ஒரு நம்ம ஒரு ஜெயிப்போம் அப்படிங்கிறதுனால. கஜினி மூவி கூட 16 தடவை படம் எடுத்தாரு, 17 தடவை தானே ஜெயிச்சாரு. ஓ, அப்படி சொல்ல வரீங்க. அந்த மாதிரி நம்ம எடுப்போம், கால கட்ட நேரங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது சொல்லிருக்காங்க, போனதான் தெரியும் சார் என்ன நம்ம குடுக்கறாரு. இப்ப நீங்க தான் டைரக்டர் ஆயிட்டீங்களே, வேற ஒருத்தர் படத்துல நடிக்கிறத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா கலை தாய் நமக்கு வந்துருவீங்க, வாழ்க்கையை கொடுப்பாங்க. சரி, இப்ப நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு, இப்ப லேட்டஸ்டா இளைய தளபதி விஜய் அவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு நடத்த போறாரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இவருங்க அம்மா ஜெயலலிதா அம்மா இல்ல, கலைஞர் ஐயா இல்ல, இப்ப இவங்க இல்ல, இவங்க இல்லாததுனால இவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, இல்ல கட்சி இவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க இல்லாம போயிட்டாங்களா? சார், கலைஞருங்கிறது வந்து அவருடைய ஆரம்பமே அரசியல், ஆரம்பத்துல இருந்த அரசியல். ஜெயலலிதா வந்து இடைப்பட்ட காலத்துல எம்ஜிஆர் உடைய கட்சியில இருந்து அவர் வந்து ஒரு அந்த அம்மா ஒரு குழந்தை பரப்பு செயலரை போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா கட்சியில வந்தாங்க, கட்சியில வந்தாங்க, அவரு மறைஞ்சிட்டாரு, இந்த அம்மா பிரகாசம் ஆயிட்டாரு. அதுதான் நம்ம லக் அவங்களுக்கு அப்படியே அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க இருக்க வரைக்கும் அது ஓரளவுக்கு அப்படியே இளைய தளபதி விஜய் அவர்களும் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துட்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்படி சொல்லுங்க, தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜயகாந்த். இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து நேரடியா கட்சி ஆரம்பிச்சாரு, எந்த கட்சியிலையும் போய் சேராம. அந்த மாதிரி இளைய தளபதி அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல சார், அவர் வந்து கேப்டன் பிரபாகரன் மாதிரி சார், அவரு கேப்டன் சார், அவரு கேப்டன். அவர் வந்து தமிழ்நாட்டுல தெரியாதவர் மக்களே இல்ல, ரெண்டாவது அவர் வந்து கொடை வள்ளல்னு சொல்லலாம். சரி, சோ அவரு அதுக்கு உதாரணம், அவர் செத்தப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் கூட்டம் வந்தாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆருக்கு எடுத்து அவர் தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்தாங்க, அவர் மக்கள் மேல இடம் பெற்று இருந்தாரு. சரி, புரட்சி கலைஞன் அப்பயே அவருக்கு பட்ட பேரு. சரி, அதனால அவர் ஏத்துக்கிட்டாங்க, அவர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவரா கூட வந்தாரு, வந்தாங்க. ஆனா விஜய் சார் வந்து இளைய தளபதி, அவரும் ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளவர், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பணியை தொடர்ந்துதான் அந்த கட்சி வருமா வராதான்னு சொல்ல முடியும். அதாவது அவர் வந்து மக்களோட எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படின்னு பார்த்தாதான் சார் நம்ம. இப்ப சரத்குமார் அவர்கள், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில் பஸ் சேர்ந்தாரு, எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார், இப்போ மறுபடியும் கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சியோட இணைச்சிட்டாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அடுத்த கட்சியோட இணைச்சாருங்கிறது வந்து அது அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம், விருப்பமோ அல்லது மற்ற கட்சிக்காரங்க வந்து அவரை அணைச்சிக்கிட்டாங்களோ அல்லது சிலர் சில விதமாக பேசுகிறாங்க, அது அது அவருடைய பர்சனல் சார், அவருடைய அவருடைய கட்சி, அது அவரே தனியாக கூட நிலநாட்டிருக்கலாம். அது ஒருவேளை பத்தோட சேர்ந்தா அத்தோட இது ஒரு பலமாகன கூட கூட்டு எதிர்கட்சியோட போகலாம் அப்படின்னு கூட அவர் போயிடலாம். அது அவங்க உனக்கு நான் ஒரு பதவி தரேன்,
அப்படின்னு கூட கூப்பிடுறாங்க. அல்லது ஏதாவது சம்திங் ஏதாவது பண்றாங்க நீ வாங்கன்னு கூட அவரு போயிருக்கலாம். அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் சார் அது. சரிங்க சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க சார், குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். புரோகிராமை தொடர்ந்து பாருங்க, அவர் நல்ல நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்றாரு. நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பாருங்க, எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த புரோகிராமை பார்த்து ரசிச்சீங்களா? அடுத்த வாரம் திரைப்பிரபலங்கள் சந்திப்புல இன்னொரு திரைப்பிரபலத்தை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.